நியூஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பத்தி ரஜினிகாந்த் எல்லாத்துமே தெரியும் ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ் அண்ட் ஃபேன் பேசோயிங் இருக்கு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கும் போதே அதுக்கான எக்ஸ்பிளேஷன் வேண்டாம் பிகாஸ் எல்லாமே அதுக்குள்ளே வந்துரும் அப்படின்னு சொல்லாங்க ரீசென்டா வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கார்ல ஓட்டுற மாதிரி பிக்சர்ஸ் நிறைய ட்ரெண்ட் ஆச்சு இப்போ ரீசென்டா வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லா ஒரு ரெசிப்ட் ட்ரெண்டே வந்துருக்கு அந்த ரெசிப்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் சீட் பெல்ட் போடாம கார் ஓட்டினதுக்கு ஃபைன் பே பண்ண ரெசிப்டா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி ஜூன் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சீட் பெல்ட் அணியாமல் கார் ஓட்டிருக்காங்க அந்த டைம் வந்து போலீஸ்ட்ட மாட்டி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் அபராதம் கொடுத்துருக்காங்க நூறு ரூபாய் அபராதம் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி தேர்ட் பே பண்ணிருக்காங்க இந்த டீடைல்ஸ் எல்லாம் அந்த ரெசிப்ட்ல இருக்கு அந்த ரெசிப்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சோஷியல் மீடியால பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்கு பல பேர் இந்த ரெசிப்ட பயங்கரமா ஷேர் பண்ணி வந்துட்டு ரொம்ப பரபரப்பா பேசப்படுது அப்படின்னு சொல்லாங்க இவ்ளோ பெரிய ஆர்டிஸ்ட் சீட் பெல்ட் போடாம கார் ஓட்டுறது அபராதம் பே பண்றதெல்லாம் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு பல பேர் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால அவங்க கருத்துக்களை பதிவு பண்றாங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறுக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க இனியர் புறம் எல்லா எல்லாருமே அண்ணாத்த படத்துக்கு ரொம்ப வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்காங்க த மோஸ்ட் அவைட்டட் பிலிம் எல்லாத்தையுமே தெரியும் பயங்கரமா காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சிறுத்தை ஷோ இந்த படத்துல பல வருடங்கள் கழிச்சு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட இணைஞ்சு குஷ்பு மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாலமே நடிச்சிட்டு இருக்காங்க ஆமாங்க அந்த காலத்துல எல்லாத்தையுமே கவர்ந்த குஷ்பு மீனா இந்த காலத்து ட்ரெண்டான கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டலமே நடிச்சிட்டு இருக்காங்க அண்ணாத்த திரைப்படத்துக்கு டி மான் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் கான்செப்ட்ல அண்ணா தங்கச்சி பத்தி பேசுற படமா இந்த படத்துக்காக குஷ்பா அவர்கள் உடல்நிலை எல்லாம் குறைச்சிருக்காங்க அண்ட் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஹிட் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க அந்த பிலிம்காக எவ்வளவு வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நெக்ஸ்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் அஞ்சல் அகர்வால் பத்தி அஞ்சல் அகர்வால் எல்லாத்தையுமே தெரியும் ஒரு ஹியூஜ் செட் ஆஃப் ஃபேன் பேஸ் இருக்கு எப்போதுமே சோஷியல் மீடியா ட்விட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆக்டிவா இருப்பாங்க அந்த வகையில உங்க பிக்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க ரீசென்டா உங்க ஃபாலோவர் ஒருத்தர் கொஞ்சம் அநாகரிகமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் பண்ண இவங்க சர்க்காஸ்டிக்கா ரிப்ளை பண்ணிருக்காங்க அவங்க என்ன மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எ ஆர் சோ ஹார்ட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணும்போது இவங்க வந்து எஸ் சோ ஹார்ட் டு கெட் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணிருக்காங்க இந்த மாதிரி அநாகரிகமான மெசேஜஸ் வந்து ஹீரோயின்ஸ்க்கு ஏன் இப்படி பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப போல்டாகவும் ரொம்ப சர்க்காஸ்டிக்காகவும் ரிப்ளை பண்ணிருக்காங்க அந்த ரிப்ளையே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ட்விட்டரில் போட்டிருக்காங்க கம் டு மை காமெடி ஷோ இந்த காமெடி நிகழ்ச்சியை பாருங்க இந்த காமெடியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஓப்பனாக ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் பண்ணிருக்காங்க அவங்க போட்டு அந்த ட்விட்டர் பதிவு ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட போல்டான ரிப்ளைக்கு பயங்கரமாக மிரட்டி இருக்காங்க ஆமாங்க இந்த மாதிரி அநாகரிகமாக பேசும்போது நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பதிலடி கொடுத்தா மட்டும்தான் அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர போல்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஆன்சரை பல பேர் பார்ட்டி வந்துட்டுருக்காங்க அண்ட் கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருப்பீங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மறக்காம கலக்கல்ஸ் மாஸ்க்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டில் இந்த படி சினிமா நியூஸ்லாம் கேட்கணும்னா பெல்லை கான்ஃபர்ஸ் பண்ணிடுங்க அஞ்சு தின் பஃப்ரெண்ட்ஸ் பார்த்தி கிருஷ்ணன் டெட்டர் டிக்கெட் ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப் அதாவது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கலக்கல் சினிமாஸ் நீங்கள் வந்து கலக்கல் சினிமாஸை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க லைக் பண்ணிருவீங்க ஷேர் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க எல்லாம் தெரியும் ஆனால் யூடியூப் போங்க சர்ச் பார் இருக்கும் அதில் சர்ச்சையே இல்லாமல் பிராண்டட் பேச்சுலர்ஸ் அதை டைப் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப்பை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் சும்மா ஒன்றும் பண்ண தேவையில்ல அது உள்ள நிறைய வீடியோஸ் இருக்கும் நல்ல பாடல்கள் இருக்கும் கருத்துக்கள் இருக்கும் அதை பார்த்துட்டு பில்லில் ப்ரெச் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்